மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். மற்றவர்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டி வரலாம். அதாவது மற்றவங்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னா ஒரு நண்பருக்காகவோ இல்லை வீட்டில் இருக்க மற்றவங்களுடைய ஒரு காரியத்துக்காகவோ நீங்கள் அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டி வரலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சில நேரங்களில் கூடுதலான செலவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் வந்து சில கவலைகள், ஒரு இயலாமைன்னு கூட சொல்லலாம், என்ன இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கமே, சும்மா இருக்கமே, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் பெரிய பாதிப்புகள்னு எதுவும் கிடையாது, இருந்தாலும் மனதை நிலைநிறுத்தி கொண்டு இருப்பது நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், லாபம் தருபவையாக இருக்கும், குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள்லாம் நீங்கும். சில நேரங்களில் திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். ரொம்ப ஆக்கப்பூர்வமான மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாக விளங்குகிறது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் அற்புதமான உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் மனசில் உள்ள சந்தேகங்களை வந்து அகற்றி விடுவது நல்லது. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்லதா, நம்ம செய்கிறது கரெக்டா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டு, உங்களால் ரொம்ப சிறப்பாக செயல்பாடு பண்ண முடியுன்றது உண்மை, அதை நீங்கள் நம்பணும். அப்படி நம்பி நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய அற்புதமான ஒரு திறமை என்பது வெளிப்பட்டு எல்லாராலும் புகழப்படக்கூடிய அளவில் சிறப்பாக எல்லா விஷயமும் இருக்குன்னு நம்பலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பாராத சிறந்த நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் தெய்வ தரிசனங்களுக்காக சில இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரா மாதிரி கூட இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நல்ல ஒரு பரிமளிக்கும்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு சிறப்பான தினமாக இது அமைந்திருக்கிறது. உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. பட் சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் அயல் நாட்டுக்கு போகக்கூடிய விஷயங்களை பற்றி பேச்சோ இல்லை அதுக்கான ஒரு முயற்சிகளோ எடுப்பீங்க. அயல் நாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பொதுவாகவே நல்ல காரியங்கள் நிகழவும், நல்ல செய்திகளை கேள்விப்பட்டோம், மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் தான் நீங்கள் உங்களுக்கு ஏற்படுமே தவிர ஒரு தவறாகவோ அசம்பாவிதமாகவோ எந்த விதமான ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்காதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். முக்கியமாக திருமணம் போன்ற விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், சில சுபமான நிகழ்வுகள் நடப்பதற்கான சில நல்ல அறிகுறிகள், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதை விருத்தி செய்வதற்கான சில பேச்சுவார்த்தைகள், சில புதிய அணுகுமுறைகள், புதிய தொழிலையும் வந்து விரிவாக்கம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் நீங்குவதற்கான வழி பிறப்பது, பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கான வழி பிறப்பது, உங்களுக்கு வந்து எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படுவது. அப்போது உங்கள் மனசில் இவ்வளோ நாள் நினச்சது வந்து உங்கள் மனநிலையில் வரக்கூடிய ஒரு பாதிப்பே தவிர அது உண்மை அல்ல அப்படின்றத உங்களுக்கு எடுத்து சொல்கிற விதமாக நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது.
அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்படும். நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் ஈடுபட்டுருந்தீங்கன்னா சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய வருங்காலம் என்பது ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ரொம்ப சிறப்பான, ரொம்ப வளத்தை தரக்கூடிய, நல்ல எதிர்காலத்தை உணரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் ஏற்படும். அது வந்து எந்த மாதிரியான செலவுகள் அப்படின்னா, நகைகள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர்களை உபசரிப்பது போன்ற விஷயங்களுக்காக சில செலவுகள்லாம் ஏற்படும். அது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான செலவுகளாக இருக்கும். சில புதியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவமும், தொழில் சம்பந்தமாக சில புதிய ஒப்பந்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவதும் ஏற்படக்கூடிய நல்ல தினம். அதனால் கொஞ்சம் மனசில் ஒரு பரபரப்பு, செயலாக்கம் எல்லாமே நிறைந்த தினம்னு சொல்லணும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களை வந்து ஒப்புதல் கொடுத்துருப்பீங்க, இது மாதிரி நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. அந்த நீங்கள் சொன்ன அந்த வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும். சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். எல்லாமே வந்து உங்களுடைய புகழை உயர்த்தவும், உங்களை பற்றிய மற்றவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு உத்தரவாதமாக அமையக்கூடிய தினமாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கும், மனம் தெளிவு பெறும், நல்ல முன்னேற்றமான ஒரு பாதையில் செல்வதற்கான வழிமுறைகள் ஏற்படுகின்றன. ஆக்கப்பூர்வமான தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல தடைகள், பல குழப்பங்கள் இதெல்லாம் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு வழிமுறைகளை காண்பீர்கள். சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீட்டை அலங்கரிப்பது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அதாவது நம்ம கழுத்து மேலே ஒரு பாரமாக வச்சிருந்த ஒரு மூட்டையை நம்ம கீழே இறக்கி வச்சோம்னா எவ்வளோ ஒரு நிம்மதி ஏற்படுமோ, அது போன்ற ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது.